மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு மன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கம். நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களையும் துணைத் தலைவர்களையும் இந்த மாமன்றத்தில் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுப்பதற்கு நல்ல சமிக்கையோடு காட்டி நடந்து கொண்ட எதிர்க்கட்சிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த சட்டமன்றத்துக்கு கிட்டத்தட்ட 1919 இருந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. முதலாவது இரட்டையாட்சி வந்த பொழுதே சென்னை மாகாணத்திலும் பஞ்சாபிலும் தான் ஆட்சி அமையப்பெற்றது. அப்பொழுது எங்களுடைய பாட்டன் கட்சி, ஜஸ்டிஸ் கட்சி பரங்கல் அரசர் தலைமையில் ஆட்சி அமைந்தது. அதற்கு பிறகு 100 ஆண்டு காலம் நடந்து வந்திருக்கிறது. இந்த 100 ஆண்டு காலத்துக்கு சபையினுடைய வரலாற்றிலே பெரிய வரலாற்று மிக்க சபையில் இன்றைக்கு நீங்கள் தலைவராக அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆசனம் இந்த 1919 1922 இந்த மன்றம் நடைபெற்ற பாங்கு கண்டு வெலிங்டன் பெறுபவர்களும் அவருடைய சீமாட்டியும் அவர்களுக்கு இருக்கைக்கு தந்தத ஆசனத்தை இந்த மன்றத்தில் தான் அது இருக்க வேண்டும் என்று அவர்கள் தந்த ஆசனத்திலே நீங்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த 100 ஆண்டு காலத்தில் எத்தனையோ பெரியவர்கள் தங்களை போல் இந்த ஆசனத்திலே அமர்ந்திருந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வரையில் கூட நான் இந்த சட்டமன்றத்துக்கு வந்ததிலிருந்து கூட முனாதி அவர்கள், மதியழகன், ராஜாராம், புலவர் கோவிந்தன், பிடிஆர், தமிழ்குடி மகன், காளிமுத்து, பிஹெச் பாண்டியன், ஆவுடையப்பன், தனபால் ஆக நீங்கள் 11 சட்டமன்ற தலைவர்களை நானே பார்த்திருக்கிறேன் என்றால் எவ்வளவு நெடிய நீண்ட காலம் இருக்கும். ஆகையினாலே இந்த சபையில் நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இப்பொழுது உங்கள் மனதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இவ்வளவு பெரிய ஆசனத்தில், இவ்வளவு வரலாற்று புகழ்பெற்ற சபையில் அமர்ந்திருக்கிறோமே, நாம் எங்கேயோ தமிழ்நாட்டின் தென்கோடியில் ஒரு கிராமத்தில், ஊர் பேர் அறியாத கிராமத்தில் ஒரு விவசாய குடிமகனாக பிறந்து பிறகு வளர்ந்து இந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று உங்கள் மனம் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியை துள்ளும். எனக்கும் அப்படித்தான். 1971 என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மன்றத்துக்கு கொண்டு வந்தார்கள். பல்வேறு பொறுப்புகளிலே இருந்த என்னை இன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது ஒரு புதிய பொறுப்பு, அவையின் முன்னவர் பொறுப்பை எனக்கு அளித்த காரணத்தால் தங்களை இருக்கையிலே அமர்க வைக்கின்ற அருமையான வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக என்னுடைய தலைவர்களுக்கும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவராக இருக்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சபையில் எவ்வளோ அமைச்சர்கள் இருக்கிறார்கள், ஆனால் யார் இருந்தார்கள் யார் போனார்கள் என்று தெரியாது. 2 பேருக்கு மட்டும்தான் வரலாறு உண்டு. ஒன்று, யார் யார் முதலமைச்சராக இருந்த என்ற அந்த பெயர் மட்டும்தான் அந்த அலுவலகத்துக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கும் அல்லது செதுக்கப்பட்டிருக்கும். அதேபோல் எத்தனை பேர் இருந்தாலும் யார் யார் சபாநாயகர்களாக இருந்தார்கள் என்ற பெயர் படம் வைக்கப்பட்டிருக்கும். ஆகையினால் நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் நாளைக்கு ஊர் பேர் தெரியாமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு என்றைக்கும் படம் இருக்கும், பேர் இருக்கும், புகழ் இருக்கும், பார்க்கிறவர்களெல்லாம் உங்களை பார்ப்பார்கள். நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்று நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக உங்களை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் ஒரு அரசியல் போராளி, எதிர்நீச்சல் போட்டே பழக்கப்பட்டவர்,
சுயமரியாதை அடகு வைக்க தெரியாதவர், இடக்கு மடக்காக பேசினாலும் வல்லடி வம்புக்காரனாக பேசினாலும் அவனுக்கு பதிலளிப்பதிலே சளைக்காதவர், நீதி கேட்டு நீண்ட தூரம் போய் அந்த நீதி கண்ணுக்கு தெரிந்த நீதி இந்த மண்ணுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் மீண்டும் நின்று வென்றிருக்கிறீர்களே, மீண்டும் நின்று வென்றிருக்கிறீர்களே, உங்களை நான் எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. எனவே இவ்வளவு புகழ் பெற்றிருக்கிற இடத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் இந்த மன்றத்தில் எல்லோருடைய அன்பையும் பெறக்கூடிய வகையில் தாங்கள் இந்த மன்றத்தை நடத்தி அருள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிச்சாண்டி அவர்கள், நான் மாணவரணி செயலாளராக என் கட்சியில் இருக்கிற பொழுது அவர் கல்லூரி மாணவனாக இருந்து அன்றைக்கு மாணவரணியிலே சேர்ந்து பிறகு படிப்படியாக வளர்ந்து தளபதியினுடைய தலைமையிலே இளைஞர் அணியில் இணைந்து பிறகு திருவண்ணாமலை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து இப்பொழுது கீழ்பென்னாத்தூர் தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். நீண்ட நெடுங்காலம் அரசியலில் இருக்கக்கூடியவர், பொறுமைக்கு மிக்கவர், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச தெரியாதவர், ஆனாலும் அமைதியாக ஆழ்ந்திருப்பவர். எப்பொழுதுமே நான் பார்ப்பேன், இந்த சபை எப்பொழுது கதவு திறக்கிறார்களோ அப்போ உள்ளே நுழைவார், பிறகு எல்லோரும் போன பிறகுதான் போவார். சபையிலே இறுதி வரையிலே இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் படைத்தவர் நண்பர் பிச்சாண்டி அவர்கள். எனவே இந்த சபையினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் அவருக்கு தெரியும். எனவே நீங்களும் அவரும் இணைந்து இந்த சபையை நடத்த வேண்டும். நீங்கள் வேகமுடையவர், அவர் நிதானமுடையவர், எனவே எங்களுக்கு இருவரும் தேவை என்பதை தெரிவித்து இந்த எல்லோருடைய சார்பிலும் என்னுடைய மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.